ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கான அப்டேட் என்னென்னா, நியூ ஸ்டாரர்லாம் நடிக்க திரௌபதி அப்படின்னு ஒரு படம் உருவாகிட்டு வருது. இந்த படம் வந்து ஒரு ஃபஸ்ட் இண்டிபெண்ட் ஃபிலிம் இன் தமிழ் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துலேருந்து கண்ணாமூச்சி ஆட்டம் பாட்டை இன்றைக்கி 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஜெயம் ரவியோட 25வது படத்தோட டைட்டில் லுக் வந்து 11ஆம் தேதி, இந்த மாதம் 11ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லக்ஷ்மண் அவரை தான் டைரக்ட் பண்ணுறாரு. இவர் யாருன்னா போகன் படத்தை டைரக்ட் பண்ணுறவர் தான். அடுத்ததாக எஸ்ஜே சூர்யாவோட அடுத்த படத்தை வந்து ராதாமோகன் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதோட ஃபோட்டோ தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த படத்தில் வந்து பிரியா பவானி சங்கர் தான் பேர் ஆகியிருக்காங்க. இந்த படத்தை வந்து யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக்கில் போட்டிருக்காரு. இந்த படம் 2020 லவர்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகும், February 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பிகில் படத்தோட ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, சென்னையில் வந்து ஒரு டோர்னமெண்ட், ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடக்கிறதுக்கு அது வந்து பிகில் தான் ஒரு பெரிய ஸ்பான்சராக இருந்திருக்காங்க. அது வந்து எங்கே நடக்குன்னா வேளச்சேரியில் நடக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஹிப்ஹாப் தமிழா ப்ரொடியூஸ் பண்ண தமிழியோட பார்ட் 2 வந்து October 11 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒரே 2 பேர் தான் அந்த கதையிலே இருப்பாங்க. அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் தான் இப்போ ரிலீஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட டைட்டில் என்ன, ரூம் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக வருண், யோகி பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த பப்பி படத்துலேருந்து ஸ்னீக் பிக் 2 வந்து இன்றைக்கி சாயங்காலம் 4 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஜிவி பிரகாஷ்குமார் நடிக்க உருவாகிட்டு வர்றது தான் 1000 ஜென்மங்கள் படம். இந்த படத்துலேருந்து அடடா அப்படிங்கிற ஃபஸ்ட் சிங்கிள் வந்து ஒரு பெப்பி சாங் அப்படின்னு சொல்லி ஜெயம்ரே அவர்கள் இன்றைக்கி 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஆவிரி அப்படிங்கிற படத்தோட ஃபஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணி ட்ரெய்லர் வந்து நாளைக்கு 5 மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான அஃபிஷியல் சினிமா அப்டேட்ஸ் கேட்க அஃபிஷியல் சினிமா அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.